ஓம் சாந்தி அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் மாணவ செல்வங்கள் எல்லோரும் இந்த ஒரு மதிப்புணர்வு கல்விகை இன்று கேட்க இருக்கின்றீர்கள் இது ஒரு பெருமைக்குரிய விஷயமும் கூட ஏனென்றால் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய ஒரு வளர்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆனால் பண்புகள் சார்ந்த ஒரு வளர்ச்சி என்பது ரொம்ப அவசியமானதாக இருக்குது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் கூட இந்த டிகிரி கோர்ஸ் கூட சான் சான்றிதழ் படிப்பு கூட நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் இதை படிப்பாக மாத்திரம் படிக்காமல் இது மூலமாக நிறைய உங்களுக்குள்ள கற்றுக்கொண்டு இன்னும் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் இதை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது எடுத்துக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னேறி போகலாம் ஏன்னா இது பண்புகள் சார்ந்த ஒரு படிப்பு இந்த பண்புகள் இன்றைக்கி மாத்திரம் கிடையாது நம்மளோட வாழ்நாள் முழுவதும் நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறைய நம்ம கடந்து செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி பொதுவாக சொல்லப்படுது கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு த இல்லையா அப்போ இந்த கல்வின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே அது என்ன நாம் படிக்கிறோமோ அதன் வழி நாம் நடக்கணும் அப்படி நம்ம நடக்கும் பொழுது தான் அந்த கற்ற கல்வியினுடைய முழு பயலனை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் எக்ஸ்ப்ளோரிங் த செல்ஃப் அதாவது தன்னையே ஆய்ந்தறிதல் இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பண்புகள் சார்ந்த ஒரு விஷயங்கள் அதாவது பண்புனா என்ன குணங்கள்ன்றது என்ன இது உலக அளவில் எப்படியெல்லாம் இருக்கின்றது எத்தனை விதம் இருக்குது இல்லை என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது இதை தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் நம்மளை தன்னையே ஆய்ந்தறியக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தோன்னா முன்னேற்றம் நிறைய பார்க்குறோம் விஞ்ஞான ரீதியிலும் சரி தொழில்நுட்ப ரீதியிலையும் சரி இதுலேயும் நிறைய புதுமைகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் இதில் உலகமயமாக்கல் அந்த குளோபலிசம் என்பது எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த குளோபலிசம் என்பது கல்வியில் வரும்பொழுது என்னாதுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு அப்போ இந்த கல்வி என்பது பந்துகள் சார்ந்த ஒன்றாக இல்லாமல் ஒரு வியாபார நோக்கத்தோடு இருக்க மாதிரி ஆகிட்டதுக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் கல்வியினுடைய ஒரு அடிப்படை கொள்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா வியாபார நோக்கத்துக்கான விஷயங்களை அதுலேருந்து எப்படி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எஜுகேஷன் இன்றைக்கி போயிட்டுருக்கு ஏன்னா இந்த குளோபலிசம்னால் எல்லா விதத்துலேயும் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் மெது மெதுவாக பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு கருவியாக இந்த கல்வியை கொண்டு போயிட்டுருக்குறோம் அப்படி தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது இதனால் என்ன நாம் சங்கடங்களை எதிர்கொள்கிறோம் அப்படின்னா நம்முடைய உண்மையான உணர்வுகள் என்ன நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனைகள் உருவாகணும் இந்த கல்வி நாம் கற்றுக்கொண்ட பிறகு நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் நடக்கணுமோ அது இல்லை மனித இனத்துக்கு இந்த கல்வின்றது ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது ஒரு காலத்தில் உதாரணமாக நம்ம குருகுல கல்வின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போல்லாம் சில சிஸ்டம் இருக்கும் இதெல்லாம் நம்ம இப்போ மாணவர்கள்னு எடுத்துக்கும்போது இதெல்லாம் நம்ம செஞ்ச பிறகுதான் படிப்புன்றதே ஒன்று தொடங்குவாங்க எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக செய்யணும் ஒரு குருகுலத்தில் படிக்கிறார் அப்படின்னா அவர் ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் காலை எழுந்து அவருடைய அன்றாட பணிகள்லாம் அவரே செய்துக்கணும் பிறகுதான் அங்கே படிப்பு கற்றுத்தரப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களோ பன்னிரெண்டு வருடங்களோ அல்லது பதினான்கு வருடங்கள் கூட கற்றுக்குவாங்க இப்போ இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டாலுமே கூட அந்த ஆட்சி பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு குரு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது கலைகளாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் சாஸ்திரமாக இருக்கலாம் எல்லாத்தையுமே பார்த்தா எல்லாம் நினைவு வச்சு கரெக்டாக சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஏடுகள் கிடையாது இப்படி ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கு நம்ம மாதிரி கம்ப்யூட்டரோ அல்லது பென் ட்ரைவோ அல்லது புக்ஸோ அதை ரெஃபரன்ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி ஞாபகம் வச்சுட்டாங்க ஏன்னா அந்த சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருந்தது நம்ம எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்துட்டே நம்ம அன்றாட கடமைகளை செய்து கொண்டே படிப்புலேயும் கவனம் செலுத்தும் பொழுது நல்லா நமக்குள்ள பதிவு ஏற்படும் அதனால சொல்லுவாங்க காலையில் படிப்பு மாலையில் விளையாட்டு இன்றைக்கி சூழ்நிலை பாருங்கள் எப்படி இருக்குது காலையில் அர்லியராக எழுந்திரிக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலை பொழுதில் என்ன செய்கிறோம் இல்லையா காலையில் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த ஃபிசிக்கலாக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும்னா விளையாடுறதோ இல்ல வேறு இதில் நம்ம என்கேஜ் ஆகும்போது என்னாகும்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ் அந்த உறுப்புகள்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிடும் பிறகு நீங்கள் ஓய்வு எடுத்த பிறகு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் நல்ல அது ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் பிரைனோட அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் அதனால தான் இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டமில் பார்த்தோம்னா பெரிய ஒரு மாற்றத்தை சவாலை நம்ம இன்னைக்கு எதிர்கொண்டு இருக்கிறோம் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட குணவானாக மனுஷன் அதை மாற்றலை படிப்பு என்பது கல்வியினுடைய மதிப்பை நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு இந்த கல்வியை வந்து நம்ம பண்புகள் சார்ந்த ஒரு கல்வியாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாரம்பரிய வாழ்க்கைக்கு மறுபடியும் நம்ம திரும்பலாம் ஆக்சுவலாக நம்மளுடைய பழைய பாரம்பரிய கல்வி என்பது எதை நமக்கு போதிச்சுது அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தது நடத்தையில் ஒழுக்கம் இருந்தது நல்ல லைஃப்பில் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த படிப்பினால் வாழ்க்கையினுடைய புனித தன்மையை நம்ம புரிஞ்சுருந்தோம் லைஃப்ன்றது எவ்வளோ ஒரு வேல்யூபுளானது ஒவ்வொரு மனுஷனோட லைஃப் எவ்வளோ முக்கியமானது ஏன்னா எல்லா எல்லாருமே அந்த காலத்தில் பார்த்தோன்னா அந்த உணர்வுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்றைக்கி பொருள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடுறாங்க இல்லையா ஆக இந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வியானது போதிக்கப்பட்டது அடுத்து பார்த்தோன்னா வேதாந்த வேதா வேதங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க ஃபிலாசபர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வின்றது நம்மளை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா சரியது தவறு எது இது ரெண்டையும் பிரித்து பார்த்து சரியானதை நம்ம முடிவெடுக்கக்கூடியவங்களும் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும் இதுதான் உண்மையிலேயே கல்வின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட எஜுகேஷனை பற்றி சொல்கிறாங்க மனுஷங்களுடைய மனதையும் இதயத்தையும் தூய்மையாக்கக்கூடிய அறிவு தான் உண்மையான அறிவுன்னு சொல்கிறார் நம்மளோட மனசை வந்து சுத்திகரிக்கக்கூடியதான் உண்மையிலேயே அறிவு தற்றியல் நாலேஜ் விஸ்டம் என்று சொல்கிறார் அப்போ கல்வியினுடைய நோக்கமே என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய அக வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு முழுமையான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்கணும் கல்வி ம எஜுகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த இது நம்ம படிச்சுருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாலே இது மூலமாக நம்மளோட வாழ்க்கைய வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் ஒரு முழுமையான வாழ்க்கையை அமைச்சு இன்றைக்கெல்லாம் பாருங்கள் டாக்டர்ஸ்க்கு படிக்கிறாங்க ஈவன் வக்கீல் படிக்கிறாங்க நிறைய தொழில் சார்ந்ததெல்லாம் படிக்கிறாங்க கடைசியில் பார்த்தா ஏதோ மார்க் கம்மியாக இருக்குது அல்லது ஏதோ ஒரு வேறு தவறான செயல்கள்லாம் போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்போ படிப்பு என்ன செய்யுது அவங்களுக்கு இந்த படிப்புனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு தரமான வாழ்க்கையை அமைச்சுக்குன்ற எண்ணம் இல்லாமல் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குன்னா என்ன அவங்களுக்குள்ள தரம் ஏற்பட்டிருக்கு என்ன அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்போ கல்வி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமானதாக அமைச்சிக்கிறதா இருக்கணும் அடுத்து ஜான் ஃப்ரெட்ரிக் ஹெர்பர்டர் சொல்றாரு ஒழுக்கத்தை மட்டுமே கற்பிக்கக்கூடியது தான் கல்வி என்ன நம்ம லைஃப்பில் கடைப்பிடிக்கணும் தட்ஸ் அ ரியல் எஜுகேஷன்னு சொல்கிறாரு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி உலக அளவில் பாரதமும் சேர்த்து தான் எல்லா நாடுகளுமே பெரிய துன்பத்தை எதிர்கொண்டு இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா வளர்ச்சியை நோக்கி நம்ம எல்லாருமே போகிறோம் அதுக்கான புத்தி கூர்மைக்கான பயிற்சிகள்லாம் அளிக்கப்படுது கல்வியில் ஆனால் அந்த கல்வியில் ஆன்மீகம் சேர்ந்து இல்லை ஒரு மனுஷன் தன்னுடைய உணர்வுகளை எப்படி வச்சுக்கணும் எப்படி பிறரோடு சேர்ந்து வாழ கற்றுக்கணும் அந்த பேசிக் இது நமக்குள்ளே இல்லை அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பாரதம் உட்பட மிகப்பெரிய ஒரு துன்பத்தை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம் ஏன்னா ஒழுக்கமும் ஆன்மீகமும் அந்த எஜுகேஷனில் அவ்வளவாக கற்றுத்தரப்படலை எஜுகேஷனில் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்புகள் இந்த பண்புகள்லாம் என்ன அந்த பண்புகளினுடைய வகைகள் என்ன இருக்குது அதனுடைய மரபு என்ன பண்புகள்னு நம்ம எதை சொல்கிறோம் பண்புகள்னு எடுத்துட்டோம்னா மூணு விஷயங்கள் இருக்கும் ஒன்று உலகளாவிய பண்புகள் என்று சொல்கிறோம் யூனிவர்சல் வேல்யூஸ் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ஹியூமன் வேல்யூஸ் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா டெம்பரல் வேல்யூஸ் ஹியூமன் வேல்யூஸ்னால் மனித பண்பு மூன்றாவது பௌதீக பண்புகள் அதான் டெம்பரல் வேல்யூஸ்னு சொல்கிறோம் இப்போ பண்புனால் எதை குறிக்கிது வேல்யூன்னா என்ன ஸோ நீதி சார்ந்த மற்றும் ஆன்மீக பண்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரென் ரெண்டுமே சூஷமமானது ரொம்ப சஃபலாக இருக்கும் அது நீதினா என்ன இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அல்லது ஒரு ஒரு எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன் ராஜா காலத்தில் எடுத்துக்கோமே அந்த டைமில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு ராஜா எப்படி வாழணும் எப்படி தன்னுடைய மக்களுக்கு நீதிக்கு எப்படி செலுத்தணும் இதெல்லாம் ரொம்ப அருமையாக அவரை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா மனுநீதி சோழன் இது நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஒரு அவருடைய பையன் வந்து தேர் காலில் அதாவது தேரில் வந்து அந்த கன்றுக்குட்டியை ஓடி வரும் தேர்காலில் அது போய் விழுந்துடும் தானே ஓடி விளையாண்டுட்டு இருப்போம் அப்போ இந்த கன்று வந்து இறந்து போயிடுது அந்த தேர்காலில் பட்டு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் நான் ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் வேல்யூன்றது எவ்வளோ முக்கியம் எப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க நீதின்றது எப்படி இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீதி என்பது மனுஷனுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி எல்லாருக்கும் ஒன்று தான் அப்போ இந்த பசு வந்து ஆராய்ச்சி மணி அடிக்குது ஏன்னா ஆராய்ச்சி மணி அடித்தால் மன்னன் வந்து என்னென்னு அதை கேட்கணும் இப்போ ஆராய்ச்சி மணி அடிக்கும் பொழுது மன்னன் வேகமாக வந்து என்ன நம்ம நாட்டில் நீதி கேட்டு யார் வந்துருக்காங்க அப்போ நீதி இழந்த ஒரு நிலை ஏற்பட்டுட்டா என்னுடைய ஆட்சியில் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பசு வந்து நிற்குது பசுக்கு என்ன நீதி வேணும் அப்போ பசுவோடு போய் பார்க்கும் பொழுது அந்த தேர்காலில் அந்த அந்த சக்கரம்னு சொல்லி அதான் தேர்கால் சக்கரத்தில் அந்த கன்று விழுந்து அது இறந்து போயிருக்குது அப்போ அந்த குழந்தை பக்கத்தில் நிற்குது ராஜாவுடைய பையன் நிற்கிறாரு இதெல்லாம் யதார்த்தமாக நடந்தது அப்போது ஒரு கன்றை இழந்து அந்த பசு எவ்வளோ கஷ்டப்படுது அது மாதிரி இந்த பையனை நம்மளும் அப்படி செய்யணும்னு சொல்லி தனக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தால் தான் நாம் பிறருடைய துக்கத்தை உணர முடியும்னு சொல்லி அதே நேரம் அந்த குழந்தைய படுக்க வச்சு அந்த தேர்காலில் கொண்டு போகிறார் ஆனால் அந்த நேரம் நீதி தேவதை வந்து நீதியளித்ததாக நம்ம கதையில் படிக்கிறோம் அப்போது அந்த குழந்தைக்கும் உயிர் கிடைச்சிடுது அந்த கன்று வந்து பிழைச்சிடுது அப்போது இப்படியெல்லாம் வந்து நீதி நேர்மையோடு வாழ்ந்துருக்குறாங்க அன்று சொல்லும் பொழுது எல்லாமே அதுக்கு கட்டுப்பட்டுருக்கு இல்லைங்களா அப்போ நீதி சார்ந்த இந்த பண்புகள்ன்றது ரொம்பவும் சூட்சமான நம்ம கடைபிடிக்கும் பொழுது பார்த்தோம்னா அது ரொம்பவும் ஆழமானதாக இருக்கும் இதை நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கும் அதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரொம்ப அது வித்தியாசமாகத்தான் இருக்கும் இன்றைக்கி யார் அப்படி இருப்பாங்களான்னா இல்லை ஒரு காலத்தில் பாருங்கள் பொதுவாக தாய் தந்தையர்கள் வந்து தவறு செய்யவோ அல்லது ஒரு குற்றம் செய்யவோ பயப்படுவாங்க ஏன்னா அந்த குற்றமோ அல்லது அந்த பாவ கர்மா வந்து தன்னுடைய சந்ததியர்களை பாதிக்கும் அப்படின்னு பயப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னா தன்னோட குழந்த நல்லா படிக்கணும் நல்ல ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்குன்றதுக்காக குற்றம் செய்தே அதன் மூலமாக அது பாவமோ அல்லது குற்றமோ எதையோ ஒன்று செஞ்சு அது மூலமாக கிடைக்கக்கூடியதை தன்னோடய குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க ஆனால் குற்றம் செய்த பிறகு அதில் என்ன லாபம் இருக்குது ஒரு காலத்தில் தாய் தந்தை செய்கிறதுக்கு பயப்பட்டாங்க தன்னோடய சந்ததியை பாதிக்கும் இன்றைக்கி சந்ததிக்காகவே செய்கிறதாக சொல்கிறாங்க அப்போது அந்த படிப்பு என்பது எஜுகேஷன் என்பது என்ன ஒரு தரத்தை மனுஷனுக்குள்ளே கொடுக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து ரொம்பவும் ஒரு ஒரு துன்பத்தை நோக்கி போ தான் போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ பொதுவாக இந்த பண்புகள் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா பண்புகள்னால் ஒரு கொள்கை நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை ஒரு மனுஷனுடைய கொள்கை அல்லது நடத்தையினுடைய நிலையில் அவருக்கு வாழ்க்கையில் எது முக்கியம்னு முடிவெடுக்கிறாரோ அதுதான் பண்புன்னு சொல்கிறோம் அவருக்கு ஒரு கொள்கை வச்சுருக்கிறாரு அது சூழ்நிலை இருக்குது ஒரு நடத்தை இருக்குது அவர் இப்படி தான் நடந்துக்கிறாரு கேரக்டர்னு சொல்கிறோம் இது ரெண்டில் அவர் எதை செலக்ட் பண்ணுறாரு அதான் அவருடைய பண்பாக மாறுது பண்புன்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நாலு விஷயம் இருக்குது ஒன்று பண்புகள்ன்றதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கொள்கை பிரின்சிபல்ஸ் அது அதுதான் பண்புன்னு சொல் தட்ஸ் அ வேல்யூ அடுத்து பார்த்தோன்னா அது சீரிய குறிக்கோள்கள் ஒரு உயர்ந்த குறிக்கோள்கள் அதுதான் பண்புன்னு சொல்கிறோம் அடுத்து தகுதி வாய்ந்தது பண்புனாலே தகுதி வைக்கிறது விரும்பத்தகுந்த கொள்கைகளாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அதான் பண்புன்றது இப்போ நம்ம நீதியோடு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் விரும்ப தானே இருக்குது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு யாரும் கேட்க போகிறது இல்லைல்ல அப்போது நம்ம நீதியோடு வாழறோம் அப்படின்னாலும் எதா எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு பாருங்கள் அப்போ விரும்பத்தகுந்த ஒரு கொள்கையை தான் பண்புன்னு சொல்கிறோம் விரும்பத்தகுந்த நிலையை தான் பண்புன்னு சொல்கிறோம் விரும்பத்தகுந்த தன்மைகளை தான் பண்புன்னு சொல்கிறோம் சமுதாய வாழ்க்கையில் நம்ம பங்கு கொள்கிறதுக்கு அவசியமான ஒரு கொள்கையை தான் பண்புன்னு சொல்கிறோம் அடுத்த நாள் அது விஷயம் பண்புன்றது நம்ம நாமளே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விதி தான் தான் இருக்கணும் அதை ஒழுக்கமான கொள்கைகள்னு சொல்கிறோம் ஸோ இப்படி இருக்கணும் புதார்மா காந்தி எடுத்துக்கிறோம் தரஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் சில பண்புகளை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அதை வைத்து தான் அவங்க மேலே வந்தாங்க இறக்க உள்ளத்தோடு இருந்தாங்க அஹிம்சையினோட வழியில் இருந்தாங்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசேஷ குணங்களானது இருந்தது ஸோ அடுத்து இப்போ பார்த்தோன்னா அந்த பண்புகளினுடைய பிரிவுகளில் மூணு விஷயங்கள் இருக்குது உலகளாவிய பண்புகள் அடுத்து மனித பண்புகள் அடுத்து டெம்பரல் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம் அதாவது பௌதீக பண்புகள் என்று சொல்கிறோம் இந்த மூணுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் உலகளாவிய பண்புகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மதங்களாலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பண்பு தான் வந்து உலகளாவிய பண்புகள் சொல்கிறோம் தத்துவ கருத்துக்களாக இருக்கலாம் அது எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்கும் மேலும் இந்த உலகளாவிய பண்பு என்பது நல்ல நடத்தை ஒழுக்கம் ஒரு எஸ்தட்டிக் இது ஒரு பியூட்டிஃபுல் அழகான ஒரு தன்மை ஆன்மீகம் இதெல்லாம் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும் ஏன்னா இது எல்லா சூழ்நிலையிலும் எல்லாராலும் எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு உங்களுக்கு ஈஸியாக நினைவு வச்சுக்கிறதுக்கு நான் சிம்பிள் வேர்டில் அதை நான் சொல்கிறேன் பியூட்டிஃபுல் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உலகளாய பண்புகள் அப்படின்னா யூனிவர்சல் வேல்யூஸ்ன்றது ரொம்ப அழகானது அவ்வளோதான் அந்த பியூட்டிஃபுல்ன்ற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா பிஇஏயூடிஐ எஃப்யூஎல் பேஸ் ஆஃப் ஆல் ரிலிஜிங் எல்லா ரெலீஜியனுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் பண்புகள்ன்றது அடுத்து இது எட்டாமல் இந்த பண்புகள் என்பது எப்போவுமே அழிவற்றதாக இருக்கும் இது மிகவும் அழகு சார்ந்தது எஸ்தட்டிக் அண்ட் டிவைன் யுனைட் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இதில் ஒரு பத்தொன்பது பாயிண்ட்ஸ் இருக்குது நீங்கள் ஈஸியாக நினைவச்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் டைம்னால் அது மாறாது கான் சேஞ்ச் ஓவர் டைம் நேரத்தினால சூழ்நிலையினால மாறுதலுக்கு உட்பட்டது கிடையாது உலகளாகிய பண்புகள் என்பது எல்லா நேரத்திலும் எல்லாராலையும் ஒன்று இன்ட்ரென்சிக் குவாலிட்டிஸ் ஆஃப் த ஹியூமன் ஸ்பிரிட் இது ரொம்ப ஒன்ஃபுல்லானது அதாவது ஹியூமன் ஒரு மனுஷ ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை அதுதான் வந்து பண்புகள்னு சொல்கிறோம் அந்த தெய்வீக தன்மைன்றது எல்லா உயிருக்குள்ளும் எல்லா ஆத்மாவுக்குள்ளும் இருக்கக்கூடியது நம்ம இருக்கக்கூடிய ஒன்று அதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா நான் அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் அது புக்கில் இருக்காது கேபி ஸ்கொயர் லோ ஹை பிபி கேன்றது நாலெட்ஜ் பீன்றது ப்யூரிட்டி தென் பீன்றது பீஸ் எல்லைன்னா லவ் ஹேச் இன் ஹாப்பினஸ் தென் பி பி பீஇன் அ ப்ளீஸ் தி லாஸ்ட் ஒன் பி மீன்ஸ் பவர் இதெல்லாம் இணைந்தது தான் இது எல்லா சக்தியும் இது எல்லா குணங்களும் இணைந்தது தான் ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் சக்தியோட தன்மை நம்ம எல்லாரோட தன்மை பண்ணி தரிசாக எடுத்துக்கோங்க எல்லாருக்கிட்டையுமே பாருங்கள் லவ்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களுக்குள்ள வித்தியாசமே பார்க்கலாம் ஏன் அவங்க அப்படி இருந்தாங்க ஏன்னா அவங்க அவங்களோட தன்மையில் இருந்தாங்க எனக்குள்ள அன்பருக்கு நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் எனக்குள்ள அமைதி நான் எல்லோரும் கொடுக்குறேன் எனக்குள்ள தூய்மை இருக்குதுன்னு எல்லோரும் கொடுக்குறேன் அப்போது தனக்குள்ள என்ன இருக்குதோ அதை நம்ம உணர்ந்து அதை நம்ம வெளிப்படுத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே போதுமானது இதுதான் ஹியூமன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான குணங்கள் என்று சொல்கிறோம் ஆக இந்த இதுதான் வந்து உலகளாவிய பண்புகள் என்று சொல்லப்படுது அடுத்து இந்த பியூட்டிஃபுல் இதில் பார்த்தோம் அப்படின்னா எவர் அதுக்கப்புறம் இன்டென்சிவ் குவாலிட்டிஸ் ஆஃப் த ஹியூமன் ஸ்பிரிட்னு சொல்கிறோம் எவர் ஃபார்வர் ஃபார்வர்னால் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒன்று இந்த உலகளாவிய பண்புகள்லாம் நன்னடத்தது ஒழுக்கம்ன்றது ஆன்மீகம்ன்றது அழகுன்றது எப்போவுமே தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒன்று அடுத்து யூனிவர்சலி அக்செப்டட் பை ஆல் உலகம் முழுவதும் எல்லா உயிரலாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் தென் அக்னாலஜ் லவ் செரிஷ்டு பை ஆல் பீப்புள் எல்லா பீப்புளாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விரும்பப்பட்டு அது நேசிக்கப்பட்டு அதை இன்னும் ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பண்பு தான் வந்து உலகளாவிய பண்புகள் என்று சொல்கிறோம் இந்த உலகளாவிய பண்புகளினுடைய ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது வந்து உண்மையான கருத்துக்களாக இருக்குது நம்முடைய அடிப்படை குணங்களை அது நமக்கு உணர்த்துது அது மட்டும் இல்லாமல் நாகரிகத்தை தொன்று தொட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த பீரியடுக்க இப்போது இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமோடு முடிஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது இது எவ்வளோ மனுஷ குலம்ன்றது எவ்வளோ காலம் இருக்குது எவ்வளோ இது போயிட்டுருக்குதோ அந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி நாகரிகத்தை நீண்ட காலத்துக்கு தக்க வைக்கிறதுக்கு இந்த மதிப்புகள் தான் குணங்கள் தான் ஆதாரமாக இருக்குது எந்த ஒரு நபரையும் கஷ்டப்படுத்துதோ அல்லது துக்கம் தர்றதோ அது மாதிரியான ஒரு எண்ணத்தை கூட இந்த பண்பு உருவாக்கிடுது இந்த பண்பு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா பிறருக்கு கஷ்டம் கொடுக்கணும் பிறருக்கு இந்த மாதிரி செய்யணுன்ற எண்ணம் கூட வராது இதை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னாலே உதாரணமாக ஒரு நல்ல நடத்த இருக்குது ஒழுக்கம் இருக்குது அப்படின்னா யாரையுமே துன்புறுத்துறோ அந்த எண்ணம் வராது அதுபோல் இது உண்மையான கணக்கு உள்ளடக்கியதாக இருக்கும் அந்த மாதிரி டூ ப்ளஸ் டூன்னு சொல்கிறோம் டூ ப்ளஸ் டூனால் ஃபோர் தான் அது எப்போவுமே மாறாது அதனால தான் இந்த வேல்யூஸ் வந்து எப்போவுமே மாறாதுன்னு சொல்கிறோம் அடுத்து பூஜ்ஜியம் அப்படின்ற ஒரு கருத்து இதில் சொல்லப்படுது பூஜ்ஜியம் அப்படின்னு பார்த்தோன்னா அறிவியலுக்கும் ஆன்மீகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி அதாவது ஸ்தூலமான உண்மைகள் ஆன்மீக உண்மைகள் ரெண்டும் இணையக்கூடிய ஒரு புள்ளி ஆன்மீகத்தில் பூஜ்ஜியம் அப்படின்னு அமைதியை குறிக்கும் சயின்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து எந்த ஒரு செயலும் நடக்காத ஒன்று தான் வந்து ஜீரோன்னு சொல்கிறோம் ஆன்மீகத்தில் பூஜ்ஜியன்றது அமைதியான ஒரு நிலையை குறிக்குது சரிங்களா அறிவியலில் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே நடக்கலை உதாரணமாக இப்போ வெய் ஜீரோன்னு எடுத்துட்டோன்னா வெயிட் கிடையாது பொருள் இல்லை இல்லை அந்த இல்லைன்றது குறிக்கிறது தான் வந்து சயின்ஸுன்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய பண்புகளுக்கு அப்புறம் மனித பண்புகள் என்று சொல்கிறோம் மனித பண்புகள் என்று எடுத்துட்டோம் அப்படின்னா மனித பண்புகள்ன்றது முக்கியமாக இது வந்து எல்லா சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாராலும் கடைபிடிக்கப்பட்ட ஒரு பண்பாக இருந்தாலும் கூட பட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மனிதர்கள்ட்ட ரொம்ப குறைவாக தான் இருக்குது உதாரணமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது ஒத்துழைக்கிறது பணிவாக இருக்கிறது பொறுப்பாக இருக்கிறது எளிமையாக இருக்கிறது இதை இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு எளிமையை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு முறை அவர் டிஆர்டிஏ அதில் வந்து டைரக்டராக இருக்கிறாங்க அப்துல் கலாம் ஐயா அங்கே அவருக்கே நிறைய விஞ்ஞானிகள் வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணைக்கான அதை அதுக்கான ஒரு வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நான் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த ப்ராஜெக்டை முடிக்கக்கூடிய ஒரு வேலையில் எல்லோரும் இருக்கிறாங்க அப்போது என் சா சாரி யோசிச்சுட்டு சாரி போயிட்டு வாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க மாதிரி ரெண்டு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள வந்து பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நான் அவங்கள எங்கேயுமே கூப்பிட்டு போகிறதில்ல அதனால் இன்னைக்கு கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே போயிட்டு வாங்க அவருக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அவரும் போயிட்டாரு அந்த சயின்டிஸ்ட்டு அவர் போய் தன்னோடய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டயத்தை பார்த்தா மணி இட்டேன் வந்து டைரக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க ரூமுக்கு வர்றாரு உள்ளே பார்த்தா சார் இல்லை என்னடா சார் இல்லையே அப்படின்ட்டு சரின்னு மணி எட்டு வீட்டுக்கு போகும்போது மணி ஆச்சு எட்டரை ஒம்பது மணி ஆகிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அவங்களோட மனைவி தான் உட்காந்துருக்காங்க சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறாங்க ரிசீவ் பண்ணிட்டு எங்கள் குழந்தைங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அஞ்சு மணிக்கு அப்துல் கலாம் ஐயா வந்தாங்க ரெண்டு குழந்தைங்களையும் எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இப்போ வந்துருவாங்க ஒரு செகண்ட் அவருக்கு நினைக்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்து நம்ம சாதாரண ஒரு விஷயமாக அவங்ககிட்ட சொன்னோம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு எளிமை எவ்வளோ ஒரு ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகளுக்கு சின்ன குழந்தைங்கன்னா அதை விரும்புவாங்க அதையெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க வந்து பண்ணிக்கு வர்றாங்க அதை வந்து நம்ம செய்வோம் ஏன்னா அஞ்சு மணி ஆகிட்டு வரல இவர் அவர் அவரோட வேலையில் இருக்கிறதுனால டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இவரே அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த குழந்தைங்களோட அந்த எக்ஸிபிஷனை பார்த்துட்டு வர அப்போ எப்படி ஒரு இது நடக்குது பாருங்கள் தன்னுடைய பொசிஷனும் ஒன்று இருக்குது ஆனாலும் கூட தன் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட உணர்வுகளும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சு இதுதான் சொர மனித பண்பு எளிமைன்றது இனிமையுன்றது இதெல்லாம் இயல்பாகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த மாதிரி பண்புகளை நம்ம கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கையானது ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சிகள் தான் இருக்கும் இந்த எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் மூலமாக நிறைய நம்ம அறிவுபூர்வமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நிறைய மீடியா நமக்கு உதவி செய்து இன்றைக்கி இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தோம்னா நிறைய மீடியாவுடைய இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோம் நிறைய விஷயங்கள் வருது இன்ஃபர்மேஷன் நிறைய வருது ஆனால் இன்ஃபர்மேஷனானது நமக்குள்ள அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா அப்படின்னா அதெல்லாம் இல்லை எப்போ நமக்கு அதை கற்றுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் இதன்படி நம்ம வாழணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகுதோ அப்போ தான் நம்மளால் அந்த இதை எடுத்துக்க முடியும் இப்போ இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அது மாதிரி அன்னை தெரசாவுடனுடைய வாழ்க்கையில் நடந்தது நிறைய சம்பவங்கள் இருக்குது அவங்க எல்லாருக்குமே தெரியும் தெரசா ஒரு முறை போய் தன்னோடய குழந்தைகளுக்காக யாசகம் கேட்கும்போது கூட ஒரு பணக்காரர் என்ன பண்ணார் அவங்க மேலே தொப்பிட்டார் ரொம்ப மனசு வருத்தமான ஒரு அப்போ அப்போ கூட அந்த அம்மாவுக்கு இறக்கம்தான் வந்து இல்லையா அப்போ கூட அவங்க வந்து யாரையும் கோபிச்சுக்கலை இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களேன்னு நினைக்கல அப்போ ரொம்ப மனசு நமக்கு கேட்கும்போது மனசு வருத்தமாக இருக்குது ஆனால் அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க அன்னை என்ற ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு அந்த அம்மான்றது எல்லாருக்கும் பொருந்தாது அந்த அம்மான்ற வார்த்தையை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்தானத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு தியாகம் மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் மனுஷன் எப்படி வாழணும் இதுதான் மனித பண்புன்னு சொல்கிறோம் இப்படி வாழணுன்றதை அவங்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க நம்ம படிக்கிறோம் அதை பற்றி ஆனால் அவங்க இப்படி தான் வாழணும் அப்படின்றத நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க அந்த இதெல்லாம் நீங்கள் நினைவு வச்சுட்டிங்கனாலே இப்போது மனித பண்புகள் என்பது அதுதான் தொழில்நுட்ப சூழ்நிலை அறிவியல் இந்த மாதிரியான இதெல்லாம் முன்னேற்றம்லாம் இருந்தாலும் கூட இந்த பண்புகள் வந்து அதிலெல்லாம் இப்போ அடிபட்டு போச்சு இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றதே வந்து இன்றைக்கி போச்சு ஆனால் இந்த மனித பண்பு என்பது தலைமுறைக்கு ஏற்றாற்போல் இப்போ ஒரு ஜென்ரேஷன் இருக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது மாறிடுது இப்போ சொன்னோம் இல்லையா முன்போது தவறு செய்ய பயம் இருந்தது இப்போ தவறு செய்ய யாரும் பயப்படுறதில்ல சத்தியமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா சத்தியமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எத்தனை சதவீதம் நம்ம சத்தியம் பேசுகிறோம் எத்தனை சதவீதம் போய் பேசுகிறோம் யோசிச்சு பாருங்கள் போய் பேசாதவங்க யார் இருக்கிறாங்க அப்போ நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தோன்னா தெரியும் நம்முடைய பிரம்மகுமாரிகள் அமைப்பினுடைய தலைமை நிர்வாகி தாதி பிரகாஷ் முனிஜி அவங்க எடுத்துட்டோன்னா தற்பொழுது அவங்க இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு நான் சொல்கிறேன் ஒரு இருபதாயிரம் பேர் அந்த மெடிடேஷன் ஹாலில் இருக்கிறாங்க எல்லாேருக்கும் ஒரு ஸ்பீச் நடந்துட்டுருக்கு கிளாஸு அப்போ தாதி கேட்குறாங்க அவங்களுக்கு தாதின்னு சொல்லுவோம் பெரியவங்கள அவங்கள கேட்குறாங்க உங்களில் எத்தனை பேர் சத்தியம் பேசுகிறவங்க சத்தியம்னு எனக்கு நினைவு அப்போது தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோப்படாதவங்க எத்தனை பேர்னா யாருமே கை தூக்கலை அப்போது தாதி சொல்கிறாங்க சிறு வயதுலேருந்து நான் வந்து எந்த சூழ்நிலை எதற்காக நான் போய் பேசலை அவங்களுக்கு வயசாகிடுச்சி தொண்ணூறு வயசாகிட்டு ஆனால் அவ்வளோ வயசுலேயும் வந்து ஒரு ஒரு பண்பை ஒரு குணத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தானும் அப்படி வாழ்ந்து பல பேருக்கு ஒரு முன் உதாரணமாக இது எவ்வளோ ஒரு உயர்வான விஷயம் பாருங்கள் எத்தனை பேருக்கு இன்றைக்கி நம்ம அதை எடுத்துக்கிறோம் இன்றைக்கி நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அவங்க அப்படி வாழ்ந்ததுனால தானே நமக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படுது இல்லையா எத்தனை பேருக்கு அது சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு நல்ல குணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனால் இது இந்த குணம் என்பது ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாறுது முன்பிருந்த நிலை வேற மனித பண்பு என்பது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் தலைமுறைக்கு ஏற்றாற்போல் மாற்றத்தை சந்திச்சிட்ருக்குறோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பௌதீக பண்புகள் இந்த பௌதீக பண்புகள் என்பது குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து எழுவத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே மாற்றம் அடைஞ்சிடும் அதாவது ஆட்சி நிலைக்கு பொறுத்த ஏற்றாற் போல் முன்பெல்லாம் மன்னர்களுடைய ஆட்சி நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம குடியாட்சி சொல்கிறோம் இல்லையா அது முடியாட்சி அப்போ அன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை வேற இன்றைக்கி நம்ம கடைபிடிக்கக்கூடிய பண்புகள் நம்ம நடந்துகிற விதம் சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம் இல்லையா அப்போது இந்த மாதிரி இயர்ஸ் ஆகும்போது இந்த லௌகீக பண்புகள் டெம்பரல் வேல்யூஸ்ன்றது பௌதீக பண்புகள் என்பது மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும் சில நேரம் ஒரு பண்பை கொண்டு வரத்துக்கு சில சங்கடங்களை கூட நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு உதாரணமாக நிறைய நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டம் கொடுக்கும்போது ஒரு சகிப்புத்தன்மையை நம்ம கொண்டு வரும் அப்போ இந்த சகிப்புத்தன்மையை கொண்டு வரத்துக்கு கஷ்டம் கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஒரு பண்பை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்களா அப்போ அந்த கஷ்டம் என்ன பண்ணுது ஒரு குணத்தை கொடுத்துட்டு போகுது இதுதான் என்ன சொல்கிறோன்னா ஒரு சிரமத்தில் இருந்தாலும் கூட அது நல்லதை கொடுத்துட்டு போவோம் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்குவோம் அதை வந்து பெருசாக நம்ம இப்போ அம்மாவை பார்த்தோம் அப்படின்னா இப்போ பொதுவாக குழந்தைங்கள்ட்ட அவங்களோட தவறோ இல்லை அவங்க செய்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக மன்னிச்சு விட்டுருவாங்க பொதுவாக அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க அதுக்கு காரணம் இதுதான் என்ன காரணம் அதனால பெரிய நஷ்டம் கூட வந்திருக்கலாம் ஆனால் அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க சரி ஓகே நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தையோட மனசு வந்து புண்படக்கூடாது இல்லைங்களா இதை தான் என்ன சொல்கிறோன்னா அந்த சகித்து கொண்டு ஒரு நம்ம வந்து அடாப்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சில நேரங்களில் அந்த குணத்தனம் அப்படித்தான் அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு விவசாயி பயிரை விதை விதைக்கிறாரு எல்லாம் செய்கிறாரு ஒவ்வொரு டைமும் நல்லா விளைஞ்சி வர்ற டைமில் நல்ல பெரிய காற்று வருது அல்லது ஒரு வெள்ளம் வருது இதான் ஒரு நஷ்டம் ஏற்படுது அப்போ கடவுள்கிட்ட போய் முறையிடுறாரு வர்ணன்ட்ட அதாவது நீ வந்து டைம் பிரகாரம் வந்து எதையும் செய்ய மாட்டேங்கிற அதனால் ஒரே ஒரு வருஷம் மட்டும் என்கிட்ட டைம் பிரகாரம் மழை பெய்யுறது டைம் பிரகாரம் காத்தடிக்கிறது டைம் பிரகாரம் நேர அனுசாரமாக எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த மழை பொழியிறது எல்லாமே அந்த டைம் பிரகாரம் செய்யும் பொழுது எல்லாமே நல்லா வரும்ல அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறா உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு நீயே பார்த்து எல்லாம் செஞ்சுக்கோணும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் இவர்கிட்ட கொடுத்துட்டார் இவர் விதை விதைக்கிறாரு அளவாக தண்ணி பொழிய வைக்கிறாரு கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுது எல்லாமே அளவாக செஞ்சுட்டே வர்றார் லேஸ் அந்த காற்று வெயில் தண்ணி எல்லாமே இப்போ அறுவடை காலம் வருது அறுவடை காலம் வரும் பொழுது நல்ல ஒரு அறுவடை கிடைக்கிது அறுவடை எல்லாமே செஞ்சு அந்த நெல்மொழிகளெல்லாம் சேகரித்து வீட்டுக்கு கொண்டு வர்றார் கொண்டு வந்து பார்த்தா அந்த நெல் மணிகளை எடுத்தால் உள்ள அந்த மணிகள்லாம் சத்தே இல்லாமல் இருக்குது அதாவது வேஸ்ட் நெல்ன்னு சொல்லுவாங்க அதை அதை வந்து நெல்லாக நம்ம பயன்படுத்த முடியாது அரிசியாக பயன் அரிசி இருக்காது உள்ள அரிசியில் பாதி போதி தான் இருக்கும் அது அது சத்து இருக்கும் அதை நம்ம சாப்பிட முடியாது விலங்குகளுக்கு வேணால் போடலாம் அதை அப்போது அதை பார்த்துட்டு கடைசியில் நான் எல்லாமே கரெக்டாக தானே செஞ்சேன் டைம் பிரகாரம் தண்ணி கிடைச்சிது எல்லாமே விதை போட்டால் அதுக்கு உரம் போட்டது எல்லாமே நல்லா தானே செஞ்சையே இறைவா இந்த மாதிரி நடக்குது இப்போ தான் கடவுள் சொன்னார் ஒரு நெல்மணியானது பூமியில் விழுந்து அது முளைச்சி அது பக்குவ நிலைக்கு வந்து அந்த கதிர் விட்டு அந்த வெயில் காற்று மழை அதெல்லாம் கடந்து அது மேலே வந்து அதோடய சக்தி எடுத்து அதையெல்லாம் கடந்து மேலே வந்து நிற்கும்பொழுது தான் அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நெல்மணியாக நிற்கும் உன்னை ஃபேஸ் பண்ணி வரும்பொழுது அதனுடைய ஒரு எனர்ஜி வந்து வெளிப்படும் இதுதான் இயற்கையில் இருக்கக்கூடிய தத்துவம் நீ இதை புரிஞ்சிக்காமல் எல்லாமே நான் சாதகமாக செய்கிறேன் அப்படின்னு நினச்சி நீ செய்கிறேன் ஆனால் இதை சாதகமாக பாதகமாக நீ யோசிச்சுக்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ தான் இறைவனுடைய பணி எவ்வளோ உயர்ந்தது ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வரும்பொழுது ஒவ்வொன்றும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விவசாயி புரிஞ்சிட்டு உன்னுடைய நிலை தான் வந்து சரியானது நீ எடுத்திருக்கக்கூடிய இந்த உன்னுடைய கர்த்தவியம்தான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது யாருக்கு எந்த சூழ்நிலை என்ன செய்யணும் எதை தரணும் எது வேண்டான்னு நீ கரெக்டாக செய்கிறேன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டார் அது மாதிரி இந்த பௌதிக பண்புகள் அதான் லௌகீக பண்புகள்னு சொல்கிறோம் இது ஒரு குறிப்பிட்ட காலம் தொட்டு மாறுறது மட்டும் இல்லை இது சமுதாய பழக்கங்கள் இந்த சுகாதார சம்மந்தமாக அது மாதிரி கல்வி அது மாதிரி பெண்களுடையது அது மாதிரி சில நேரங்களில் பார்த்தோன்னா குற்றங்கள் நடக்குது அது மாதிரி இந்த தலைமுறை ஜென்ரேஷன் இது இதுக்கெல்லாம் தாந்தார் போல இது மாறிட்டே வரும் இது சம்மந்தமாக தான் இருக்கும் இந்த பண்புகள் எல்லாமே இது சம்மந்தமாக இருக்கும் எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கும் எஜுகேஷன் முன்பு இருந்தது வேறு இன்றைக்கி இருக்கிறது வேறு முன்பு பெண்களோட நிலை வேறு இன்றைக்கி வேறு இது எல்லாமே பார்த்து சமுதாய பழக்கங்கள் பாருங்கள் முன்னாடி வே வேற சுகாதாரம் இது வேறு இது மாதிரி இந்த லௌகிக பண்புகள் என்பது இதை சார்ந்தே வரும் இதை சார்ந்தே வர்றதுனால இது காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துலேருந்து எழுபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே மாற்றம் அடைஞ்சிடும் இந்த பண்புகள் எல்லாம் ஆனால் நாம் எப்படி நம்மளை வச்சுக்கணும் அப்படின்றது முடிவெடுக்கிறது நம்முடைய கையில் இருக்குது இன்றைக்கி பொதுவாக பார்த்தோன்னா இந்த பண்புகள்லேயே ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் சிறு வயதில் ஒன்று நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் ஏஜ் ஆகிட்டுனா நமக்கு அது பிடிக்காது அதே விஷயந்தான் இப்போ பொதுவாக பாருங்கள் யங்ஸ்டராக இருக்கிறோம் அப்படின்னா பொதுவாக வெளியில் போகணுன்னு நினைப்போம் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் அங்கேயே சுற்றுணுன்னு நினைப்போம் அதே பாருங்கள் சிறு வயதில் அது பிடிக்குது ஒரு வயசாகிட்டு அப்படின்னா தனியாக இருக்க விரும்ப மாட்டோம் நாலு பேர் நம்மளோட சேர்ந்து இருக்கணும்னு நினைப்போம் வித்தியாசம் பாருங்கள் அது மாதிரி எங்கேயும் அதிகமாக வெளியில் போகணும்னு விரும்ப மாட்டோம் வீட்டிலே தான் இருக்கணும்னு நினைப்போம் அப்போது அது மாதிரி ஒரு பத்து நபர்கள் நம்மளோட சேர்ந்து இருக்கணும் எல்லாரும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்ம கூட எல்லோரும் என்கேஜ் பண்ணிக்கணும் வயசானா பாருங்க அப்போ சின்னதில் ஒரு குணம் இருக்கு ஒன்று விரும்புகிறோம் இப்படி தான் இருக்கணும் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஏஜ் ஆனால் அது பிடிக்காது நமக்கு நமக்கே பாருங்க அந்த மாற்றம் தெரியுது சைலன்ஸா இருக்கிறத ஃபர்ஸ்ட் விரும்புறோம் ஒன்று சைலன்ஸாக இருக்க மாட்டோம் அப்போ இந்த குணங்கள் என்பது பௌதிக பார்க்கும் பார்க்கும்பொழுது வயதுக்கு தகுந்தாற் போல வருஷங்களாக ஒரு மாற்றத்துக்குட்பட்டதாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பண்புகளுடைய சார்பு தன்மை பண்புகளுடைய சார்பு தன்மையில என்ன அப்படின்னா ஒரு பண்பு வரும்பொழுது இப்போ சொன்னோம் இல்லையா ஒரு பண்பு வரும்போது இன்னொரு பண்பு அதில் சேர்ந்து சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாக நம்ம ஒன்று கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா இன்னொன்று நமக்கு அது கூட சேர்ந்து பிராப்தமாக ஆகிடும் ஒரு பண்பை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஒன்று கடந்து போகிறோம் உனக்கு இப்படித்தான் இருக்கணும் தான் அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கிட்டோம் அவங்க லைஃப்பில் நடந்த கூட ஒரு இன்சிடென்ட் நிறைய இது இருக்குது அவர் எப்படி அந்த ஃபெயிலியரை வந்து எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னாங்க இது அவருடைய ஸ்பீச்சையே நீங்கள் நிறைய கேட்டிருக்கலாம் எப்படி அந்த ஃபெயிலியரை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது ஒரு முறை அந்த ஏவுகணை வந்து அக்னிச்சிறகுகள் அந்த புத்தகத்தில் இதோடய இது இருக்குது எஸ்எல்வி அந்த ஏவுகணை விடும்பொழுது எல்லாமே தயாராகிட்டு கவுண்ட் டவுன் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது கம்ப்யூட்டரை வந்து ஒரு சின்ன எரர் காட்டுது அப்போது கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா இவர் தான் அந்த இது டைரக்டர் அதனோட மிஷன் டைரக்டர் இவர் ஐயா அதோட சேர்மன் வேற மிஸ்டர் தாவன்னு சொல்லி இப்போ எல்லாரும் இவர்கிட்டே கேட்குறாங்க என்ன பண்ணலான்றப்போ கம்ப்யூட்டரைஸ்டு இதை ஆஃப் பண்ணிட்டு மேனுவலாக அதை லான்ச் பண்ணுறாங்க அப்போ ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் போகும் தேர்ட் லெவல் போகும்போது அது விழுந்துடுது அந்த ஏவுகணை அதனுடைய பாதையில் போய் நிற்கலை அப்போ எல்லோரும் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அடுத்த நாள் வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலை ஏன்னா குரோஸ் கணக்கில் அதனுடைய லாஸ் ஆயிடுச்சு அப்போது உடனே அந்த தாவன் மிஸ்டர் தாவன் வந்து சொல்கிறாரு நான் பார்த்துக்குறேன் நீ கூட மட்டும் உட்காருன்னு சொல்லி அந்த ஃபெயிலியர் வரும்பொழுது அவர் ஃபேஸ் பண்ணுறார் இனி அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் நான் அடுத்து ரெடி பண்ணிவிடுவோம்னு சொல்லி அடுத்து ஒரு ஒன்றரை வருஷத்தில் எகெயின் அந்த ஏவுகணையை விடும்பொழுது எல்லாமே ரெடி செஞ்சிட்டாங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கவுண்ட் டவுன் பண்ணி ஏவுகணையை விட்டாச்சு அது அதனுடைய ஆர்பிட்டில் போய் செட் ஆகிட்டுருக்கு அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அது போய் அதோடய இடத்த ரீச் ஆனோன்னு அப்துல் கலாம் சார் வந்து சேர்மனை வந்து கூப்பிட்றாங்க இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக நம்மளை கூப்பிட்றாங்க வாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் போய் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் தான் எல்லாம் ரெடி பண்ணிங்க நீங்கள் போய் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அப்போது ஒரு ஃபெயிலியர் வரும்போது பாருங்கள் ஈஸியாக அவர் எடுத்துக்கிட்டார் அந்த சேர்மன் மிஸ்டர் தாவன்னு சதீஷ் தாவன் அவர் அதே ஃபெயில் ஒரு வெற்றி வரும்போது உழைத்தவங்க யாரோ அவர் தான் அதை வந்து அனுபவிக்கணும்னு சொல்லி ஏபிஜே அவங்கள வந்து நீங்கள் அதை கொண்டாடுங்கன்னு சொல்கிற அப்போது அதுக்கு ஏபிஜே ஐயா சொல்கிறாங்க ஒரு யூனிவர்சிட்டி எனக்கு இந்த பாடத்தை தரல ஒரு புத்தகம் சொல்லித்தரல ஒரு சாஸ்திரம் சொல்லித்தரல எந்த ஒரு மனுஷனும் சொல்லி கொடுக்காத ஒரு பாடம் இது ஒரு ஃபெயிலியரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நல்லது வரும்போது இன்னொருத்தவங்களுக்கு இது இதில் இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இது இப்படி வந்துட்டு இவங்களால் ஆயிடுச்சு அவங்களால் ஆயிடுச்சின்னு சொல்லாமல் அந்த பண்புகள் அந்த நேரம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதுதான் நம்ம சொல்கிறோம் பண்புகளோட ஒரு சார்பு தன்மை பொதுவாக யாரும் மிஸ்டேக்காக பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை மிஸ்டேக் நடந்துட்டு அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கணும் இது மாதிரிதான் எல்லா இடத்துலையும் சூழ்நிலைகள்ல இருக்கும் ஆனால் நம்ம அதை எப்படி கடந்து போகிறது அப்படின்றது தான் வந்து பண்புகளுடைய சார்புத்தன்மை என்று சொல்றோம் இந்த பௌதீக பண்புகள் பற்றி பார்த்தோம் இல்லையா அது வருஷங்களுக்கு ஏற்றாற்போல் அது மாற்றமடையுது உதாரணமாக அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பண்பை வந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு பொறுப்பாக கொடுத்துருவாங்க அப் இப்படி தான் இருக்கணும் சட்ட நீதிப்படி வாழணும் அப்படின்றது அதாவது இடத்துக்கு போல் காலநிலைக்கு தந்தார் போல் பண்பும் மாற்றமடைஞ்சிடும் அது வந்து அரசனுடைய கையில் வந்துடும் அதே பண்பு ஒரு டைம் பீரியட் இதுக்கு மேலே மக்கள்கிட்ட வந்துடுது மக்கள்கிட்ட அதை ஒப்படைக்கப்படுது அதை வேறொரு கலாச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய ஒற்றுமைக்கு அது கொடுக்கப்படுது அப்படின்னா மக்களோட ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம் அரசு அந்த இடத்துல எந்த முடிவு எடுக்க முடியாமல் போயிடும் எல்லோரும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஆட்சி புரியக்கூடியவங்க அங்கே எங்கே டெசிஷனே எடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்போது இடத்துக்கு போல் கலாச்சாரத்துக்கு தகுந்தாற் போல் இந்த பௌதிக பண்புகள் என்பது மாற்றமடையும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று லௌகிக பண்புகளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து இந்த நற்பண்புகளுடைய சார்பு தன்மை என்று சொல்கிறோம் இல்லையா இதுதான் கடைசி பகுதி இந்த யூனிட்டில் பண்புகள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இது ஒன்று ஒன்று சார்ந்ததாக தான் இருக்கும் தனியாக இருக்கவே முடியாது நம்ம முன்னாடியே சொன்னோம் ஒரு பண்பை நம்ம கொண்டு வரத்துக்கு சில கஷ்டங்களை சில இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த ஆளுமை தன்மைன்றது நம்மக்கிட்ட அப்போ தான் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதி சார்ந்த உணர்வோடு நம்ம வாழ கற்றுக்குவோம் அது நீதியோடு சேர்ந்து தான் இந்த கொள்கைகள் வந்து சேர்ந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோதனைகள் அதாவது ஒன்றை நாம் சிதச்சிக்கும் பொழுது சில இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் உட்படும் பொழுது தான் சில குணாதிசயங்களே நம்ம அதுலேருந்து எடுத்துக்க முடியும் ஒரு பணி வரும் ஒரு எளிமை இருக்கும் ஒன்றை ஃபேஸ் பண்ணோன்னா தான் அதெல்லாம் வரும் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா ஒரு விவசாயினுடைய இது எடுத்துக்கிட்டோன்னா அந்த நெல்மணி வந்து எப்படி வருது அப்படின்றத சொல்கிறோம் அதையெல்லாம் அந்த புயல் வெயில் இதெல்லாம் கடந்து தான் அது மேலே வரும்பொழுது ஒரு சக்தி வாய்ந்த இதை வந்து நம்ம பெறுறோம் அது மாதிரி தான் ஒரு எனர்ஜி நம்ம நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சில குணங்களை அது பணிவாக இருக்கலாம் அல்லது நேர்மையாக இருக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறோம்லாம் சத்தியமாக இருந்தால் சோதனை வரும் இல்லையா சத்தியமானுடைய கதை நமக்கு தெரியும் ஹரிச்சந்தனோடைய கதை சொல்கிறோம் அப்போ நிறைய அவருக்கு பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி நேர்மையாக இருக்கும் பொழுது அதுக்கு சில இதெல்லாம் பரீட்சை வரும் அதில் நம்ம கடக்க வேண்டிதான் இருக்கும் இல்லைன்னா அந்த குணம் வந்து நம்மக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது நமக்குள்ளே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அது நமக்குள்ளே வந்துடும் அதுபோல் நம்முடைய இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து ஒரு இணக்கமான ஒரு தன்மையை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அப்போ தான் நம்மளால பேலன்ஸாக இருக்க முடியும் அப்போது ஒரு மன அமைதின்றது நமக்குள்ளே ஏற்படும் இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணாலும் நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்போம் இல்லைன்னா நமக்கு நம்மளே ஒரு ஏமாற்றம் தான் ஏற்படும் நம்ம அந்த ஒரு பணிவையோ அல்லது ஒரு சகைப்பு நம்ம கொண்டு வரல அந்த மாதிரி சூழ்நிலையில் இல்லை ஒன்று நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது அப்போ நம்ம அதை எடுத்துக்கல நம்ம சகிச்சிக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ணாததுனால அதனோட பின்விளைவுகளை நம்ம சந்திப்போம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம லாஸ் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லாஸை நம்ம சந்திப்போம் ஆக நம்ம சம்பந்தங்கள் கூட நம்மளோட கூட இருக்கக்கூடியவங்களோட கூட ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்திக்கணும்னா இது போன்ற பண்புகள் வந்து ரொம்ப அவசியம் எப்படி பாருங்கள் ஒரு வீடு அப்படின்னா அது ஒரு வீடு மட்டும் கிடையாது வசிக்கிற இடம் மட்டும் கிடையாது நம்ம கூட உணர்வுகள் சார்ந்த நம்ம கூட இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு இடம் ஒரு விட்டு கொடுக்குறது இதெல்லாமே இருக்கும் ஃபேமிலின்னு அதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் இல்லையா இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பண்புகளுடைய சார்புத்தன்மை ஒன்று ஒன்று நம்ம இந்த பண்புகள் வந்து ஒன்று ஒன்று சார்ந்து தான் ஒர்க் பண்ணுது ஒன்று மட்டும் நம்ம கடைபிடிக்க முடியாது அது மாதிரி சுற்றுச்சூழலையும் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம் நேச்சரோடே நம்ம ஒத்து போகணும் நேச்சராக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் தாவரங்கள் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது அது கூட பாருங்கள் அது அது கூட அன்பை எதிர்பார்க்குது இல்லையா எல்லாமே அப்படிதான் ஆக இல்லை ஃபேமிலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பண்புகளுடைய சார்பு தன்மையில் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீடுன்றது ஒரு வீடு மட்டும் கிடையாது அதில் எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்று நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய மகிழ்ச்சிக்காக சில இதை நம்ம விட விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஒருத்தவங்களுடைய எதுக்காக நம்ம நம்ம நம்மளை சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கோம் பிறரை திருப்திப்படுத்துறது பிறரோட நம்ம அன்பாக இருக்கிறது ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் சில பண்புகளை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் ஸோ இது மாதிரி தான் நல்ல பண்புகள் ஒன்று நம்ம கொண்டு வரும் பொழுது மற்றதும் நமக்குள்ளே சேர்ந்து வருது ஆக இந்த பாடங்களில் நம்ம முழுசாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல எக்ஸ்ப்ளோரிங் த செல்ஃப் அதாவது தன்னைத்தானே ஆய்ந்தறிகள் இன்றைக்கி கல்வியினுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்தோம் ஆக இந்த குணங்கள்லாம் நம்ம கொண்டு வரும்பொழுது தான் இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் நேச்சருக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இதில் கூட எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது எப்படிலாம் அந்த காலத்தில் பாருங்கள் ஒவ்வொரு யாருமே தெரியாது முன்ன பின்னே தெரியாது ஆனால் இந்த உணர்வுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு முறை அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு கிஃப்ட்டு ஒரு புத்தகம் வந்து பரிசாக கிடைக்கிது அவர் இருக்கக்கூடிய அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வைஸ் இருக்கக்கூடிய அவர் வந்து அவருக்கு பரிசு கொடுக்குறாரு அந்த தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டின்றது அந்த புக்கு அதோடய ப்ரைஸ் வந்து அப்போது உள்ளது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நிறைய அவர் ரெஃபர் பண்ணுவார் அப்போது ஒரு மழை காலம் திடீர்னு புயல் வெள்ளம் ஏற்பட்டுடுது அப்போ அப்துல் கலாம் சாரோட அண்ணா வந்து தகவல் கொடுக்குறாரு நீ அம்மா அப்பா ரொம்ப முடியாமல் இருக்காங்க நீ உடனே வந்து பார்க்கணும் அப்படின்னு அப்போ ட்ரெயின் பிடிச்சி இங்கே வரணும் அப்படின்னா கையில் பைசா இல்லை அவர் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய புத்தகம் அது நிறையா அதுலேருந்து அவர் ரெஃபரன்ஸ் எடுப்பார் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இப்போது ஒரு பைசா ஒரு பொக்கிஷன்னா அது ஒன்று தான் வேறு மனசே இல்லை வேறு வழி இல்லாமல் அவர் என்ன செய்கிறாரு ஸ்டேஷனுக்கு வந்து அந்த நூர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க மூர் மார்க்கெட் மூர் மார்க்கெட்டுன்றது சென்ட்ரல் இதுக்கு பக்கத்தில் முன்னாடி இருந்தது அங்கே எல்லா புத்தகங்களுமே வாங்கலாம் விற்கலாம் அங்கே போய் ஒரு கடையில் அங்கே அந்த கடையில் அது ஒரு பிராமணர்னு அவர் அந்த பிராம ஏன்னா இவருக்கு சிறு வயசுலேயே பிராமணனால் ரொம்ப பிடிக்கும் அவரை ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு பிராமணனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பார்த்தோன்னே நேராக போய் இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் பைசா கொடுங்கன்னு கேட்குறாரு உடனே அவர் அந்த புத்தகத்தை பரட்டி பார்த்துட்டு இதே உனக்கு கிஃப்ட்டாக கொடுத்த புத்தகம் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ உனக்கு எவ்வளோ ரூபா வேணும் எனக்கு அறுபது ரூபா வேணும் சரி ஓகேன்னு உடனே அவர் இந்த பைசா எடுத்து கொடுத்துட்டேன் நீ இந்த பைசா திருப்பி கொடுத்துட்டு என்றைக்கு நீ கொடுக்குறியோ நீ இந்த புத்தகத்தை திருப்பி வாங்கிக்கப்பா உனக்காக நான் எடுத்து வைக்கிறேன் சொல்கிறார் அப்போது இவர் அதை வாங்கிட்டு ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போயிட்டார் போய் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு செய்ய எல்லாம் செஞ்சுட்டு கிளம்புறாரு ஆனாலும் இவர் மனசெல்லாம் அந்த புத்தகத்துலேயே இருக்குது யாருக்காக கொடுத்துட்டா என்ன செய்யாது ரொம்ப காஸ்ட்லியானது அது மட்டும் இல்லை முக்கியமானவங்க அதை கொடுத்துருக்காங்க இல்லையா அதை இழக்க மனது தயாரில்லை நேராக திருப்பி போய் ஸ்டேஷன்லேருந்து இறங்கணுன்னே அந்த கடைக்கு போகிறார் கொண்டு போய் பைசா கொடுத்துட்டு அவங்க அப்பாட்ட அப்போ தான் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அந்த புக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து இப்படி நீ சேலம் மணின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய புத்தகத்துக்குரிய பைசாவும் கொடுத்து அனுப்புகிறாரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நிறைய கஷ்டங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போது அது இந்த பைசா கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த புக்கை வாங்கிக்கும் போது அப்படியே ஒரு சந்தோஷம் அவளுக்கு அவ்வளோ ஒரு நிறைவு இருந்தது அப்போ இந்த புத்தகத்தை விற்கணுன்னாலும் வித்துடலாம் அவர் யாருக்குனாலும் கொடுக்கலாம் ஆனாலும் அந்த கடைக்காரருக்கு அதில் எந்த பிரயோஜனம் இல்லைல்ல அப்போ அந்த ஒரு நன்றி உணர்வோடு பார்க்குறாரு அந்த அப்துல் கலாம் சார் அப்போ தான் சொல்கிறாரு எனக்கு இதில் என்னப்பா பிரயோஜனம் இருக்குது நீ வச்சுருந்தாலும் படிப்பேன் நான் யாருக்கோ கொடுத்தது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கரமாக செய்யக்கூடியவங்க நல்ல செயல்களை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அந்த மாதிரி ஒரு நேர்மை ஒரு பணிவு இதெல்லாமே இயல்பாகவே அவங்களுடைய தன்மையில தான் சொல்கிற மனித பண்பு ஆக இந்த மனித பண்புகள்லாம் நம்ம கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கையானது மகிழ்ச்சியானதாகவும் சுகம் நிறைந்ததாகவும் நம்ம அமைச்சு அமைச்சிக்கலாம் கல்வி மாத்திரம் நம்மளுடைய இதாக இல்லாமல் வியாபாரமோ அல்லது இந்த பொருளாதாரம் மாத்திரம் நம்மளுடைய இது இல்லாமல் அது ஒரு பண்புகள் சார்ந்ததா ஆன்மீகம் சார்ந்ததா நல்ல குணங்கள் சார்ந்ததான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சிட்டோன்னா இன்னும் நம்மளுடைய இது சிறப்பாக இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை நம்ம வாழ முடியும் அடுத்து பண்புகள் அப்படின்றது ஒரு கொள்கை அது ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் என்ன ஒரு கொள்கையை தக்க வைக்கிறாரு என்ன செலக்ட் பண்ணுறாரு அதுதான் அவருடைய பண்பாக மாறுது அது வந்து ஒரு உயர்ந்த குறிக்கோள் இப்படி தான் நம்ம இருக்கணும் அதுதான் வந்து பண்புன்னு சொல்கிறோம் அந்த பண்புகளோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று உலகாயுத பண்புகள் அடுத்து மனித பண்புகள் அடுத்து பௌதிக பண்புகள் உலகாயுத பண்புகள் பற்றி நமக்கு தெரியும் அது எல்லா சூழ்நிலையிலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மாற்றத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அடுத்து மனித பண்புகள் மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒன்று அடுத்து பௌதிக பண்புகள் இது டைம் டு டைம் சேஞ்ச் ஆகுது பண்புகளுக்கான அடுத்து ஒரு இணக்கம் ஒன்று ஒன்று சார்ந்த ஒரு ஒரு குணத்தை நம்ம கொண்டு வரும்போது சிலதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ அதுவும் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றது இந்த யூனிட்டில் நம்ம தெரிஞ்சிட்டோம் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட குணம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஒரு தாக்கத்தை இன்றைக்கி அன்னை தரசா எடுத்துக்குவோம் இல்லை விவேகானந்தர் எடுத்துக்கலாம் பெரிய பெரிய சாதனை செஞ்சவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பண்பை தன்னோட வாழ்க்கையில் பிடிச்சிருப்பாங்க அதை பிடிச்சிட்டு தான் மேலே வருவாங்க அதுவே தன்னுடைய ஒரு குறிக்கோளாக வச்சுருப்பாங்க இப்படித்தான் நம்ம இருக்கணும் அப்போது நமக்கு நம்முடைய ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு நான் இதன் வழி போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நம்மளோட எண்ணம் நம்ம என்ன எண்ணம் உருவாக்குறோமோ அந்த எண்ணம் நம்முடைய ஒவ்வொரு அணுக்கூல்லேயும் ஒவ்வொரு சரீரத்தினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அந்த எண்ணம் நம்மளை சுற்றி வைப்ரேட் ஆகும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு போகுது அப்போ எல்லாருக்குமே அதனோட இது வரும்பொழுது நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை சாதிக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி ஓம் சாந்தி ஒலி புள்ளியாக மீண்டும் இந்த உடலில் பூர்வ மத்தியில் அமர்ந்து கொள்கின்றேன் ஓம் சாந்தி